வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நான் தான் உதய மதிவாணன். இந்த சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், இல்லை யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் இறந்து நேத்தோட 100 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு, செப்டம்பர் 12th. ஸோ அவரை பற்றின ஒரு வீடியோ அட்லீஸ்ட் என்னோட சேனலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவரை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், இல்லை தெரியாத ஒரு சில விஷயங்கள் நான் படித்தது, அது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். வாங்க பார்க்கலாம். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தகிட தத்தகிட தித்தோம். சரி, பாரதியாரை பத்தி பேச போறோம். அவரோட ஒரு கவிதையில எனக்கு பிடிச்சதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு அவரோடதுல எந்த கவிதை பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாரதியார்னு சொன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? எனக்கு அவரோட உருவம் ஆப்வியஸாக முதல்ல, வெள்ளை முண்டாசு முறுக்கிய மீசை அந்த மாதிரி அவரோட தோற்றம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஓடி விளையாடு பாப்பா பாட்டு, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து பாரதியார் பரிச்சயமானதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லலாம் சின்ன பசங்க எல்லாரும் பாரதியார் வேஷம் போட்டுட்டு அவரோட ஏதாவது ஒரு கவிதையை சொல்லுவாங்க. அது அப்புறம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வந்தால் 10th 11th 12th கோனாரில் ஆசிரியர் குறிப்பு, அவரை பற்றின இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு சில வரிகள், எங்கள் பிறந்தார அவங்க அப்பா அம்மா பேர், இதெல்லாம் தான் நம்மளுக்கு பாரதியார்னு சொன்னால் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர விஷயங்கள். ஸோ இவரோட வாழ்க்கை கதையை அப்படியே ஒரு டைம்லைன் ஃபார்மேட்டில் பார்க்கலாம். இவர் December 11, 1881 எட்டயபுரம் திருநெல்வேலியில் பிறக்கிறாரு. சுப்பிரமணியன் அப்படின்ற பேரை வைக்கிறாங்க முதல்ல. 5 வயசில் அவரோட அம்மா இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து இவர் நல்லா மேக்ஸ் படித்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. 10 வயசில் இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க செல்லம்மா அப்படிங்கிறவங்களோட. அப்போ அவங்களுக்கு 7 வயசு. 16 வயசில் அவங்க அப்பாவும் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் இவர் மேலே படிக்க வாரணாசிக்கு போகிறாரு. வாரணாசிலேயே இவருக்கு நல்ல வேலையும் கிடைக்குது. ஆனால் அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சொந்த ஊருக்கே திரும்பி வராரு. இங்கே எட்டயபுரம்ல இருந்த ராஜசபையில் அங்கே இருந்த ராஜா கூட அவையில் வந்து ஒரு கவிஞராக வந்து 2 வருஷம் இருக்கிறாரு. அப்போ இவரோட கவித்துவத்துக்கு ஒரு பாராட்டும் விதமா வந்து இவரை வந்து பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. பாரதிங்கிற பேர் அப்போதான் இவருக்கு வருது. 1901 இங்கே திருப்பி வராரு. 1904 தமிழ் ஆசிரியராக வந்து மதுரையில் 2 வருஷம் வேலை செய்கிறாரு. யோசிச்சு பாருங்க, பாரதியாரே தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. இங்கே இருந்த டைம்ல தான் இவருக்கு வந்து ஜேர்னலிசம்ல இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ 1904 ஸ்வதேசி மித்திரம் பத்திரிகைக்கு வந்து அசிஸ்டன்ட் எடிட்டராக ஜாயின் பண்ணுறாரு. 1904 அப்போ வந்து இன்டர்நேஷனல் காங்கிரஸோட செஷன் வந்து நிறைய ஊரில் நடந்துட்டு இருக்கும். வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஊரில் நடந்துட்டு இருக்கும். அப்படி பெனாரஸில் நடந்த ஒரு செஷனை அட்டென்ட் பண்ண போயிருக்காரு. அங்கேருந்து திருப்பி வரப்போ தான் வந்து சிஸ்டர் நிவேதிதாவை மீட் பண்ணுறாரு. அவர் தான் வந்து விவேகானந்தரோட ஒரு சீடை. ஸோ அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் இவரோட பர்ஸ்பெக்டிவ் நிறைய மாறுது. எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு விமென்ஸ் ரைட்ஸு, எப்படி வந்து பெண்ணை பார்க்கணும், அவங்களுக்கான சம உரிமையெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புது பெர்ஸ்பெக்டிவே அவருக்கு அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் தான் வருது. இவரோட மொத்த லைஃப்லையுமே இந்த 1904 இந்த 1908 வரைக்கும் சொல்லலாம், இந்த 4 வருஷங்கள் வந்து ரொம்ப முக்கியமான வருஷங்களாக இருக்கும். அதாவது ஹேப்பனிங் லைஃப் பார்ட் ஆஃப் லைஃப்னா அந்த 4 வருஷத்தை சொல்லலாம். 1906 வந்து இந்தியா பாலபாரதம் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்க்கெல்லாம் வேலை செய்கிறாரு. அப்போதான் இவரோட கவிதைகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேரால் படிக்கப்பட்டுச்சு. இவர் எழுதின டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனலிசம், அதாவது தேசபக்தி பற்றி, பக்தி பற்றி, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி, பெண்ணுரிமை பற்றின்னு இவர் வந்து, இவருக்கு 14 லாங்குவேஜ் தெரியுமா, பாலிக்ளாட் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு, த ஃபாக்ஸ் வித் அ கோல்டன் டெய்ல் அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்டோரி இன்றைக்கி தான் படித்து பார்த்தேன், முடிஞ்சால் டைம் இருந்தால் படித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவருக்கு 14 லாங்குவேஜ் தெரியும், இவர் வந்து இங்கிலீஷில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு முன்னாடி தெரியாது. 1921 இவர் இறந்தார். அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம எல்லாருக்குமே என்ன, அவரை வந்து கோவத்தில் யானை வந்து தூக்கி எறிஞ்சு அப்படி தான் இறந்து போனார் அப்படின்ற மாதிரியான ஞாபகம் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி படித்ததில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் அந்த இன்சிடெண்ட்டையும் சர்வைவ் பண்ணியிருக்காரு. ட்ரிப்ளிகேனில் தான் கடைசியாக அவர் திருப்பி மெட்ராஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ட்ரிப்ளிகேனில் தான் வசிச்சுட்டு இருந்தார், ஸ்வதேசி மித்திரன் பத்திரிக்கையில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ. அப்போது அங்கே இருக்க கோயிலில் லாவண்யா அப்படிங்கிற யானைக்கு வந்து அடிக்கடி வந்து அவர் சாப்பாடு கொடுக்குற வழக்கம் இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அவருக்கு வந்து அந்த யானைக்கு அவர் சாப்பாடு கொடுக்குறப்போ அந்த யானைக்கு கோவம் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு.
அதுக்கப்புறமும் அந்த இன்சிடென்ட்டையும் அவர் சஸ்டெயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து தான் வந்து அவரோட ஹெல்த் இன்னும் மோசமாகி, அதுலேருந்து அவரோட ஹெல்த் மோசமாகி அதுக்கப்புறம் தான் செப்டம்பர் 12 அன்னைக்கு இறந்து போயிருக்காரு. செப்டம்பர் 12, 1921 இறந்து போனார். இவரோட இறுதி சடங்குக்கு 14 பேர் தான் வந்திருந்தாங்களாம். இவர் அவரோட லைஃப் டைமில் பாதி டைம்னு சொல்லலாம், 38 வயசில் இறந்து போனாருன்னு நினைக்கிறேன். அதில் முக்கால்வாசி டைம் வந்து அவர் வந்து நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் தான் அவரோட லைஃபே வந்து அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது அப்படின்னு பாரதிதாசனே வந்து அவரோட தமிழ் புலமை வந்து போற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட வாழ்க்கை அப்படிதான் நிறைவடைஞ்சிச்சு. ஆனால் இப்போ 100 வருஷம் கழிச்சும், அவர் மறைஞ்சு ஒரு 100 வருஷம் கழிச்சும் அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன தேவையான அளவுக்கு பேசப்படுறதில்லை. ஸோ அவர் இறந்து 100 ஆண்டுகள் ஆயிருக்கு. இவரை வந்து கொண்டாடும் விதமாக வீழாத பாரதிக்கு விழா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை வந்து இப்போ செப்டம்பர் 12 நேற்றுலேருந்து டிசம்பர் 11 அவரோட பர்த்டே வரைக்கும் இந்த 3 மாதம் அவரை கொண்டாட போகிறதா சொல்லியிருக்காங்க. அவருக்காக நிறைய இடத்துல நிறைய விழா எடுக்க போகிறாங்க. நேற்று திருவல்லிக்கேணியில் அவர் இருந்த வீட்டில் ஒரு சுடர் ஏற்றப்பட்டிருக்கு. இதை வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் போய் அந்த விழாவை சிறப்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மாதத்திலேயே பாராளுமன்றத்தில் பாரதி அப்படின்னு சொல்லி அவருக்கான ஒரு விழா அங்கேயும் நடக்க போகுது. அங்கே வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அவரை பற்றி பேச போகிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பாரதியின் சுவடுகள் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அவர் டிராவல் பண்ணியிருந்தாரு, எங்கெல்லாம் தங்கியிருந்தார், இப்போ மெட்ராஸில் திருவல்லிக்கேணி, புதுச்சேரியில் தங்கியிருந்த அவரோட வீடு, கடலூரில் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட இடம், ஈரோடு தான் வந்து அவர் கடைசியாக பேசின இடம், அங்கே ஐரானிக்காக வந்து மனிதனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் கடைசியாக மேடையில் பேசின பேச்சு. அந்த ஈரோடில், அதுக்கப்புறம் வாரணாசியில், இந்த மாதிரி அவர் சென்ற இடங்கள், அவர் இருந்த இடங்கள், அங்கே எல்லாமே வந்து அவருக்காக ஒரு விழா நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த 3 மாதங்கள். அதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், எங்கேயாவது நியூஸ் படிச்சிங்க அப்படின்னா. அவர் ஆத்திச்சுடியை மாத்திரையை எழுதியிருக்காரு, அந்த ஆத்திச்சுடியை முடிஞ்சால் படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி, பாரதியார் பற்றி உங்களோட நினைவுகள் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட மற்ற வீடியோஸும் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்து நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.